ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் இயரே பார்த்தோம் அண்டர் 25,000 செக்மெண்ட்டில் ஒரு சில பிராண்ட்ஸ் கான்சன்ட்ரேஷன் பண்ணி ரொம்பவே நல்ல நல்ல ஸ்மார்ட் ஃபோன்லாம் இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. அந்த ட்ரெண்ட் இந்த 2021லையும் கண்டினியூ ஆகும் தான் சொல்லணும். அதுவும் குறிப்பாக ஷியோமி ரியல்மி மாதிரி பிராண்ட்ஸ் எல்லாம் லாஸ்ட் இயர் வரைக்கும் 20,000 கம்மியான ப்ரைஸ் பாயிண்ட் தான் அதனோட பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அதுவும் சூப்பரான ஸ்பெக்ஸ் எல்லாம் கொடுத்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஹை அண்ட் ஆப்ஷன் தான் 20,000 சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த 2021ல ஷியோமி ரியல்மிலாம் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேஸ் ஆப்ஷனே 20,000 வச்சு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ஹை அண்ட் ஆப்ஷன்லாம் 24,000-25,000 வரைக்கும் வச்சு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இயர் ஃபுல்லாகவே மோஸ்ட்டாக இந்த 25,000 செக்மெண்ட் தான் அதிகப்படியான ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். இந்த செக்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணி இனிமேல் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் பண்ணலாம். இந்த வீடியோவில் இப்போதைக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கக்கூடிய பெஸ்ட்டான 5 கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 25,000 என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம். இங்கே பெஸ்ட்டான 5 கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் தான் பார்க்குறோம். பெஸ்ட்டான நார்மல் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கல. இப்போ ஒருவேளை பெஸ்ட் 5 ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்மார்ட் ஃபோனோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் சூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே கேமிங் அப்படிங்கிறனால அந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரேம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஹை கெப்பாசிட்டி பேட்டரி இருக்கா, இல்லை ஒருவேளை லோ கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருந்தா ஹை சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்களா, அது போக ஹை ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கா, லிக்விட் கூலிங் டெக்னாலஜி இருக்கா, இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் முழுக்க முழுக்க கேமிங்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதுவும் அண்டர் 25,000 வாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்து முடிக்கிறப்ப நிச்சயமாக உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்தி மறக்காமல் உங்கள் டெக் ஃபோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ தரப்புலேருந்து ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண மோட்டோ G5G. இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரே ஒரு ரேம் ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. 6GB ரேம், 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன். இது 29,000 லான்ச் பண்ணாங்க. பட் அப்பப்போ ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2,000 குறைச்சி 19,000 கிடைக்குது. 19,000 இது ரொம்பவே நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் ஸ்னாப்டைனோட 750G ப்ராசர் யூஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 29,000 5G கனெக்டிவிட்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்னாப்டாகன் 750G அப்படிங்கிறது 2.2 GHz கிளாஸ் பிளான கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர், 8 nanometer ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே கிராஃபிக்ஸ்க்கு அட்னோ 619GB யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோரில் 330,000 மேலே இருக்குது. இதெல்லாம் தேடிக்கலாம். ரியல் டைமில் மோட்டோ G5G ஸ்மார்ட் ஃபோனில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக தான் இருக்குது. அண்டர் 20,000 ஒரு சாலிடான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது, எந்த ப்ராப்ளமே இல்லை. ஆனால் இங்கே ஹை ரிஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுக்கல, நார்மலான 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஃப்ளாக்ஸி ட்ரெவல் ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்குறதுக்கெலாம் இல்லை. நார்மலாக பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு நமக்கு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதுதான் இங்கே கிடச்சது. இது கூட எல்இடி பேனல் கொடுத்துருந்தாங்கன்னா மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு நல்லா இருந்திருக்கும். பட் அங்கேயும் எல்சிடி பேனல் கொடுத்து கொஞ்சம் சொதப்பி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒரு இடத்துல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5000mAh ஹை பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலையே அதிகமான பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் மோட்டோ G5G தான். ஆல்ரெடி சொல்லிட்டு 60Hz தான் ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பேட்டரி பேக்கப் ஒரு நாள் ஹெவி யூசேஜுக்கு நல்லாவே தாங்கும். உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸும் வேணும், பேட்டரி பேக்கப்பும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். இதுக்கு 20W ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு சின்ன ட்ராபேக் தான், இதெல்லாம் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா சார்ஜர் இருக்குது 2 மணி நேரத்துக்கு பக்கமாகும். அது போக இங்கே கூலிங் டெக்னாலஜி எதுவும் இருக்க மாதிரி மோட்டோ தரப்பில் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி பெருசாக ஹீட்டிங் ப்ராப்ளமும் இந்த மோட்டோ G5G ஸ்மார்ட் ஃபோனில். இந்த ரீசன் எல்லாம் தாண்டி மோட்டோ G5G ஸ்மார்ட் ஃபோன் வாங்கறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் சொல்லணும் அப்படின்னா இதில் இருக்க ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். ஓவராலாக உங்களுக்கு நல்ல கேமிங் இருக்கணும், நல்ல பேட்டரி லைஃப் இருக்கணும், ஒரு நல்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா 19,000 எப்பாச்சும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சேல்ஸில் கிடச்சதுன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் 4th பிளேஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி தரப்புலேருந்து ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் பண்ண ரியல்மி X7 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பேஸ் ஆப்ஷன் 6GB ரேம், 128GB மெமரி, 20,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஹை அண்ட் 8 128, 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் சொன்னேன், சும்மா லான்ச் பண்ணோம் அப்படிங்கிறக்காக பேஸ் ஆப்ஷன் 20,000 ப்ரைஸ் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாளைக்கு தான் சேல்ஸ்க்கு வருது. ஃபர்ஸ்ட் சேலில் ஒரு சில கார்டு ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா இன்னமும் 2,000 குறைச்சி 18,000 கூட உங்களால் ரியல்மி X7 5G ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 25,000 ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா இங்கே பவர்ஃபுல்லான மீடியா டெக்கோட லேட்டஸ்ட் டைமண்ட் சிட்டி 800U ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் தான் இந்த ப்ராசர் கொடுக்குறாங்க. அது போக இது 7 nanometer ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ண ப்ராசர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு மாலி G57GP யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 2.4 GHz கிளாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டோகோர் ப்ராசர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் 349,000 மேலே இருக்குது. ஸ்டார்டிங்கில் 330,000 இருக்குது அப்படின்னா ரியல்மியை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோனில் சாஃப்ட்வேரில் ஒரு சில தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணி ஹை ஆண்ட்ராய்டு ஸ்கோர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இதோட பர்ஃபார்மன்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்னாப்டாகன் 750G பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஈக்குவல் தான். பர்ஃபார்மன்ஸில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இங்கேயுமே கேமிங்னு வரப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது.
இங்கேயும் டிஸ்பிளே நார்மலாக 60Hz ரிஃப்ரெஷ் ரேட்ல தான் கொடுத்துருக்காங்க. அதனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம போக்கோ X3 ஸ்மார்ட் ஃபோன் MI 10 அதுக்கப்புறம் ரியல்மி X3 பார்க்குற அளவுக்கு வேற லெவல் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்காது. மோட்டோ G5G நான் சொன்ன மாதிரி ஒரு நார்மலான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நார்மலான ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த ரியல்மி X7 5G ஸ்மார்ட் ஃபோன்லேயும் கிடைக்கும். பட் இங்கே LED பேனல் கொடுத்துருக்காங்க, AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். அது போக இதுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. நார்மலாகவே நம்ம மீடியடிக் ப்ராசஸில் ஹீட்டிங் இஷ்யூ பார்த்துட்டு தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னமும் கைக்கு வரல, வந்தாலும் தெரியுது ஹீட்டிங் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலுமே இங்கே ஃபோனுக்கு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க, இந்த காப்பர் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஹீட்டிங் ப்ராப்ளம் பெருசாக நோட் பண்ணி சொல்கிற அளவுக்கு இருக்காது. அது போக இங்கே 4310mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பாக்ஸில் 50W ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணால் 0-50% வெறும் 15 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% 45 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இதை பெரிய நான் ட்ராபேக்காக சொல்ல மாட்டேன். ஓவராலாக நீங்கள் ரொம்ப கம்மியான விலைக்கு, அதாவது 20,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு ஒரு நல்ல கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினு நினச்சிங்கன்னா ரியல்மி X7 5G ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெருசாக குறை சொல்லறதுக்கு இல்லை, நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான். நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பேஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் OnePlus Nord. தியேட்டிக்கலாக பார்த்தா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் under 25,000 செக்மெண்ட்டில் வரும். ப்ராக்டிக்கலாக பார்த்தா கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சா இந்த ஸ்மார்ட் ஃபோனை இந்த லிஸ்ட்லேயே நம்ம வச்சிருக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணப்போ இதோட பேஸ் ஆப்ஷன் 6GB ரேம் 64GB ரேம் மெமரி தான், 25,000 ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதை சேல்ஸுக்கு உடனே எடுத்துகிட்டு வரல, ஒரு 2 மாதம் கழிச்சு தான் சேல்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பெருசாக ஸ்டாக்கே இல்லாமல் தான் இருக்குது. இப்போ போய் நீங்கள் அமேசானில் பார்த்தீங்கன்னா கூட இந்த பேஸ் ஆப்ஷன் 64GB ரேம் மெமரி அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது. OnePlus-ஓட அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலும் அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்குது, கம்மிங் சூன் தான் போட்டிருக்காங்க. இப்போதைக்கு OnePlus Nord ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு யாராச்சும் கேட்டால் 8GB ரேம் 128GB மெமரி 28,000 சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் நான் பேஸ் ஆப்ஷன் சொல்லுவேன். IN 12256 30,000 சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால இந்த ஸ்மார்ட் ஃபோனை under 30,000 செக்மெண்ட்ல தான் நம்ம சூஸ் பண்ணணும். under 25,000 செக்மெண்ட்ல நம்ம சூஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க மற்ற எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே இதை விட விலை கம்மியாக வச்சு தான் சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால என்னதான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தாலுமே இந்த ப்ரைஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை நீங்கள் மனசில் வச்சுட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பவர்ஃபுல்லான ஸ்னாப்டிராகன் 765G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 8nm ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ண ப்ராசஸர், 2.4 GHz கிளாஸ் பில்லான கூடிய ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு அட்னோ 620GB யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் 340,000 பக்கமாக இருக்குது. இதோட பர்ஃபார்மன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நமக்கு தெரியும், OnePlus ஆக்சிஜன் OS ரன் ஆகுது. நார்மலாகவே ஆக்சிஜன் OS யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். மொக்கையான ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கேமிங்னு வரப்போ OnePlus Nord எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, வேறு லெவலில் தான் இருந்துச்சு. லிக்விட் கூலிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருந்தாங்க, ஹீட்டிங் ப்ராப்ளமும் பெருசாக இல்லை. அது போக 90Hz AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருந்தாங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பேட்டரி மட்டும் கொஞ்சம் ஆவரேஜாக 4115mAh தான் கொடுத்துருந்தாங்க. ஓரளவுக்கு தான் பேட்டரி லைஃப் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பர் தாறுமாறுலாம் இந்த ஸ்மார்ட் ஃபோன் சொல்ல முடியாது. இது ஒரு 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே 0-100% சார்ஜ் பண்ணிக்க முடியும். பர்ஃபார்மன்ஸை தாண்டி ஓவராலாக பார்த்தீங்கன்னா OnePlus Nord அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஆனால் under 25,000 செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனை வைக்கவே முடியாது. நீங்கள் ஒருவேளை 25,000 6GB ரேம் 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வாங்குறீங்கன்னா கூட நான் வேஸ்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டுவல் சிம் போர்ட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா மெமரி கார்டு உங்களால் போடவே முடியாது. அது போக இங்கே 48MP கேமரா செட் கொடுத்துருக்காங்க. 48MP மோடில் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா கூட ஃபோட்டோட மினிமம் சைஸே 15MP வரும், மேக்ஸிமம் 35MP 40MP போகும். அதனால 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் உங்களுக்கு ஒரு 6 இல்லை 7 மாதத்துலேயே தீர்ந்து போயிடும். அதனால தான் சொல்கிறேன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் under 25,000 செக்மெண்ட்லேயே வராது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் 7 பேஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் MI 10i. ரீசெண்டாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் ஆப்ஷன் 6GB ரேம் 64GB ரேம் மெமரி 29,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களும் OnePlus மாதிரி தான், இப்போ வரைக்கும் அந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த ஆப்ஷன் ஸ்டாக் எடுத்து வரல. பேஸ் ஆப்ஷன் 6128 தான், 22,000 சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 8128 22,000 சேல்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இன்னமும் இதுக்கு கார்டு ஆஃபர்லாம் இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா 628 ஆப்ஷனே உங்களால் 20,000 வாங்கிக்க முடியும். இங்கே மோட்டோ G5G பார்த்த சேம் அதே ஸ்னாப்டிராகன் 750G தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு குறையுமே இல்லை, வேறு லெவலில் இருக்குது. அப்புறம் என்ன அந்த ஸ்மார்ட் ஃபோன் 5வது பேஸ்லையும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 2வது பேஸில் வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நார்மலாக 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருந்தாங்க. பட் இந்த MI 10i 5G ஸ்மார்ட் ஃபோனில் 120Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க, 240Hz டச் சாம்பிள் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஹையன் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடச்சிருந்தா சொல்லணும், ஒரு சூப்பரான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அது போக இங்கே லிக்விட் கூலிங் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. பெருசாக ஹீட்டிங் ப்ராப்ளமும் எதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை. இங்கே பேட்டரியுமே 4820mAh கொடுத்துருக்காங்க. மோட்டோவுக்கு அடுத்து கொஞ்சம் அதிகமாக பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் இந்த MI ஸ்மார்ட் ஃபோன் தான். இதுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் 0-100% ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே உங்களால் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஓவராலாக இது வரைக்கும் பார்த்த 4 ஸ்மார்ட் ஃபோன்லேயுமே
பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்க நாலு ப்ராசஸர்லையுமே காமனாக தான் இருக்கும். எல்லாத்தோட ஆண்ட்ராய்டு ஸ்கோருமே 330,000 ஆரம்பிச்சு 350,000 தான் இருக்கும். இப்போ பார்த்தா எம்ஐ 10i-யோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் கூட 330,000 சம்திங் தான் இருக்குது. அதனால் இதுக்குள்ளே எது பெஸ்ட்டான ப்ராசஸர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்கோரை வச்சோ ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் வச்சோ எதுவுமே பெஸ்ட்னு முடிவு பண்ண முடியாது. எல்லாமே ஒரே அளவு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஈக்குவலான ப்ராசஸர் தான். நீங்கள் இந்த நாலு ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ஃபோன் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு முழுக்க முழுக்க கேமிங் தான் முக்கியம், கேமிங் வேறு லெவல் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸ் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மியோட X3. இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்ணை மூட்டு சூஸ் பண்ணலாம். இதோட பேஸ் ஆப்ஷன் 6128, 25,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. 8128, 25,000 சேல்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் எப்போல்லாம் ஆஃபர் கொடுக்குறாங்களோ அப்போல்லாம் இதோட பேஸ் ஆப்ஷன் 6128 உங்களால் 22,000 வாங்கிக்க முடியும். 8128 23,000 வாங்கிக்க முடியும். எங்கிட்ட இருக்கிறது 8128 ஆப்ஷன் தான். நான் ஒரு சில கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி ஃப்ளிப்கார்ட் ஆஃபரில் வெறும் 21,000 தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினேன். நீங்கள் 6128 கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணி ஆஃபர் வாங்கினா 20,000 கூட வாங்கிக்க முடியும். அந்த ப்ரைஸ் பாயிண்ட் இங்கே பவர்ஃபுல்லான ஸ்னாப்டிராகன் 855+ ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் 7nm ஆர்கிடெக்சரால் பில்ட் பண்ண ப்ராசர், 2.96 GHz கிளாஸ் பிளான்னா கூடிய ஒரு ப்ராசஸர். இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர்லாம் 517,000 மேலே இருக்குது. இங்கே அது போக UFS 3.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் பார்த்த எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையுமே UFS 2.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இல்லை UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே ஹை ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் வேறு லெவலில் இருக்கும். இங்கே கிராஃபிக்ஸ்க்கு 640GB கொடுத்துருக்காங்க. கேம்கில் எந்த குறையுமே இல்லை, தரமாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 120Hz ஹை ரிஃப்ரெஷ் ரேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் IPS LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இங்கே லிக்விட் கூலிங் டெக்னாலஜி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் லைட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. இது ஸ்டார்டிங் இல்லை, பட் ஒரு சில அப்டேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளமும் பெருசாக நோட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அன்பாக்சிங் பண்ணி ஓவரால் இம்ப்ரெஷன்ஸ் இன்னும் பார்க்கலாம் மேலே காட்டு கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக அண்டர் 25,000 ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ண நினச்சிங்கன்னா ரியல்மி X3 ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். இங்கேயும் பேட்டரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக 4200mAh தான் இருக்குது. பேட்டரி லைஃப்மே அந்தளவுக்கு சொல்லிக்கலாம் இல்லை. இதுக்கு 30W சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிங்கன்னா 0-100% ஒரு மணி நேரத்துக்குள்ளே சார்ஜ் ஆயிடும். அதனால் அதுவுமே பெரிய நான் ட்ராபேக்னு சொல்ல மாட்டேன். பட் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த எல்லா ஸ்மார்ட் ஃபோனுமே 5G ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் இந்த ரியல்மி X3 ஸ்மார்ட் ஃபோனில் 4G கனெக்டிவிட்டி தான் இருக்குது. உங்களுக்கு நல்ல கேமிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 5G நீங்கள் மிஸ் பண்ணி தான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்தியாவில் 5G தேவையில்லாத ஒன்று தான். அதனால் தாராளமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். ஓவராலாக உங்களுக்கு ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் வேணும், நல்ல கேமரா, நல்ல டிசைன், நல்ல டிஸ்பிளே இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் நினச்சிங்கனாலும் இந்த ரியல்மி X3 ஃபிளாக்ஸிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம். இதுதான் என்னோட பிக். இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஸ்மார்ட் ஃபோனை மிஸ் பண்ணியிருந்தனா மறக்காமல் கீழே போய் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.